हेलो फ्रेंड्स वेलकम टू रायांस किचन इनकी नम्ब पाकपाय पर्प उपी से पाकल पेन मुन्नूर ग्राम तोरम पर्प सेत्तु ड्राई रोस्ट पन्नी कोंगा पर्प नाला ड्राई रोस्ट पन्नीटो इप्प टू टेबल स्पून अरसी सेत्तु कोंगा सेत्तु और वन मिनट के वंदे ड्राई रोस्ट पन्नेंगा इप्प फ्लेम आफ पन्नी इदा आर विट्टे नम्ब पाउडर सेंजी एड़त्तुकला तोरम पर्पु अरसी वंदे அரைச்சு ஜலிச்சு எடுத்துக்கிட்டோம் இப்போ ரெண்டு வெங்காயம் பொடியாக நறுக்கிக்கோங்க அதை வந்து சேர்த்துக்கலாம் எவ்வளோ பொடியாக நறுக்கணுமோ அவ்வளோ பொடியாக நறுக்கிக்கோங்க ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினதை வந்து சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய சொரக்காய் நாங்கள் துருவி அதில் இருக்கிற தண்ணியை வந்து புழிஞ்சு எடுத்துக்கிட்டோம் அதை வந்து சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமா மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இது நல்லா வந்து mix பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக தண்ணி தெளித்து நம்ம உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வந்து மாவை பிசைஞ்சுக்கணும் நல்லா பிசைஞ்சிட்டோம் இப்போ வாங்க உருண்டை பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கோங்க இதே மாதிரி எல்லா உருண்டையும் பிடிச்சிக்கோங்க உருண்டையும் பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு ஆனியன் சேர்த்துக்கோங்க ஆனியனை நல்லா வதக்கிக்கோங்க ஆனியன் நல்லா வதங்கிருச்சு இப்போ ரெண்டு ஸ்பூன் கோகோனட் விழுது வந்து சேர்த்துக்கோங்க மூணு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க ஒரு பிஞ்ச் டர்மரிக் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இந்த தக்காளி வேகற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் டொமேட்டோ நல்லா மேஷி ஆயிடுச்சு இப்போ ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் தனியா தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிக்கோங்க இப்போ ஒரு லெமன் சைஸ் புளி தண்ணியை வந்து சேர்த்துக்கோங்க புளி தண்ணி சேர்த்துட்டு ஒரு கப் தண்ணியும் சேர்த்துக்கோங்க இது ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஒரு கொதி வந்துருச்சு இப்போ ஃப்ரை பண்ண உருண்டையை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு சிம்ல மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணுங்க 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ ஓபன் பண்ணி கொத்தமல்லி இலை தூவிக்கோங்க அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம் வாங்க சர்வ் பண்ணலாம்
அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், சுவையான சுரக்காய் பருப்பு உருண்டை குழம்பு ரெடி. செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ரயான்ஸ் கிச்சன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.